பிரதமர் மோடி இன்று கன்னியாகுமரி வருகை. பாதுகாப்பு அதிகரிப்பு. ஓட்டு கேட்டு மட்டும் பிரதமர் தமிழகம் வருவது நியாயமா? முதல்வர் மு க ஸ்டாலின் கேள்வி. திமுக வலு இல்லாததால் கூட்டணி தேடி அலைகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம். போதைப் பொருள் கடத்தல் வழக்கு. கைதான ஜாஃபர் சாதிக்கின் குடோனுக்கு சீல் வைப்பு. காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகளை இரண்டு நாளில் முடிவு செய்வோம். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு. அரசியல் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன், நடிகர் ரஜினி பேட்டி. நீலகிரியில் பலாமரத்தை உலுக்கி பலாப்பழம் சாப்பிட்ட யானை, இணையத்தில் வைரலாகும் வீடியோ. வீட்டு வசதி வாரிய வீடு ஒதுக்கீட்டில் முறைகேடு வழக்கு. உச்சநீதிமன்றத்தில் அமைச்சர் ஐ பெரியசாமி மேல்முறையீடு. அதிமுகவுக்கு தொடர்பில்லாதவர் ஓ பி எஸ். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் காட்டு. மகளிர் உரிமைத் தொகை குறித்து குஷ்பு தவறாக சொல்லி இருக்க மாட்டார், புதுவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை விளக்கம். புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கு. கைது செய்யப்பட்ட விவேகானந்தன் கருணாசுக்கு மேலும் 15 நாட்கள் நீதிமன்ற காவல். சிஏஏ ஒருபோதும் திரும்ப பெறப்பட மாட்டாது, உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டம். முதற்கட்டமாக நாடாளுமன்றம் சட்டமன்றங்களுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து குடியரசுத் தலைவரிடம் அறிக்கை தாக்கல் செய்தது ராம்நாத் கோவிந்த் குழு. தோனி முடிவில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும் டீசல் என்ஜின் போன்றவர். ஏபி டிவில்லியர்ஸ் புகழாரம். வரும் 20ஆம் தேதி தமிழகத்தில் லேசான மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.